மகரராசி நேயர்களே, ஜெயிக்காம ஒரு விஷயத்தை நீங்க பண்ண மாட்டேன், நிச்சயம் ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல தோணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். நிறைய கோயில் கைங்கரியங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஏதேனும் படிப்புக்கு தேவையா இருந்தா எடுத்து பண்ணுவேன், கல்யாணத்துக்கு தேவையா இருந்தா எடுத்து பண்ணுவேன், யாருக்கு இல்லையோ அவளுக்கு வந்து உங்களால முடிஞ்ச முயற்சிகள் எடுத்து பல காரியங்களை பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துட்டு இருக்கும். இப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்குமே, வேலையே நடந்துகிட்டே இருக்கேன், எப்போ எனக்குன்னு ஒரு ரெஸ்ட் கிடைக்காதான்னு மனசில் அப்பப்போ தோணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். எல்லா காரியங்கள்லையும் ஒன்றும் திறமையே இல்லாதவா இன்றைக்கி பெருசாக வந்துட்டு இருக்கா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் இப்படியே இருந்துட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது ரோட் கிடைக்காதா, யாராவது எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாரா, எப்படியா ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் மனசில் இருக்கும். சரி போதும், இப்படியே இருந்துட்டு இருக்கலாம், பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பயமும் மனசில் இருக்கக்கூடியதாக இருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு இரு விதமான எண்ணங்கள் மனசில் தோணும். உங்களுடைய எண்ணங்கள் சரிவர பேலன்ஸ் பண்ணலாம், நிச்சயம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். ஜிம் வச்சு நடத்திட்டு இருக்கவங்க, யோகா சென்டர் நடத்திட்டு இருக்கிறவங்க, ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் மகர ராசி அன்பர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1, நிறம் 6. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு.